லட்ச ரூபாய்க்கு பூமிக்கடியில பில்லர் போட்டு அதற்கு மேலே கட்டடம் கட்டப் போகிறார். ஏனென்றால் அதற்கு மேலே எழுப்பப்பட வேண்டிய மாடிகள் எத்தனையோ எண்ணிக்கை கூடுதல் ஆகையினாலே ஆழமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 7வது அத்தியாயத்திலே 172வது வசனத்திலே ஒரு செய்தியை சொல்லுவான். அல் ஆராஃப் என்கிற அத்தியாயம், அந்த அத்தியாயத்திலே அந்த வசனத்திலே மனிதர்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டதாக சொல்லுவான். அதாவது உலகம் முடியும் நாள் வரையிலும் வரக்கூடிய மனித சந்ததிகள் அந்த இடத்தில் ஒன்று திரட்டப்பட்டு அது ஒரு வேறு உலகத்திலே ஒன்று திரட்டப்பட்டு அவர்களிடத்திலே ஒரு உடன்படிக்கை எடுத்ததாக குர்ஆன் சொல்லும். வயித் அஹத ரப்புக்க மிம்மணி ஆதமமின் லுஹூரிஹும் ரியத்தகும் அஷ்ஹதகும் அலஸ்து பிறப்பிக்கும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுத்தாலா சொல்லுவான். அதில் என்ன உடன்படிக்கை? உலகத்தில் வரக்கூடிய எல்லா மனித சமுதாயத்திடமும் அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய ரப்பு இல்லையா என்ற கேள்வியை ரப்பு படைத்த இரட்சகன் கேட்கிறான். அதற்கு பதிலாக காலூபலா அத்துணை பேரும் ஏன் இல்லை, நீதான் என்னுடைய ரப்பு என்று சொல்லி வந்திருக்கிறோம். உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை மனிதர்களும் இந்த உடன்படிக்கையை கொடுத்து விட்டுத்தான் வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் அதை மறந்துவிடவும் கூடாது என்பதற்காக அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே அதை சொல்லி நினைவூட்டுவான். 7வது அத்தியாயம் 172வது வசனத்திலே அல்லாஹுத்தாலா அதை சொல்லி நினைவூட்டுவான். ஷஹீதுனா அன் தகூலு யோமல் கியாமா இன்னா குன்னா ஹாதா காஃபிலீன், உலக இறுதி நாளில் கியாமத்து நாளில் நாங்கள் இதை விட்டு அலட்சியமாக இருந்துவிட்டோம், இதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, அப்படியெல்லாம் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறான். இப்பொழுது பரவலாக இதில் என்ன சந்தேகம் வரும், அப்படி ஒரு உடன்படிக்கை எடுத்தது யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதே, எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் அப்படி ஒரு பதில் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே, நான் அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்களுடைய இரட்சகன் இல்லையா என்று படைத்தவன் கேட்கும் பொழுது ஆம் என்று நாங்கள் பதில் சொன்னதாக எங்களுக்கு ஒன்றும் நினைவில் இல்லையே என்று பலரும் கேட்கலாம். ஆனால் இந்த விஷயத்திலே ஒன்றை வழங்க வேண்டும். ஒன்றாவது, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹுவே குர்ஆனில் அதை சொல்லிவிட்டால் நீங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று. அதே சமயத்தில் நினைவு இல்லை என்கிற ஒரு காரணத்தை வைத்து அதை மறுக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய எத்தனையோ விஷயங்களை நாம் மறந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் யாராவது சொல்லி ஞாபகம் வரும், நீங்கள் இப்படி சொன்னீங்க இப்படி செஞ்சீங்கன்னு போது அப்படி சொல்லும் பொழுது நினைவூட்டும் பொழுது ஆ இப்படி செஞ்சோம் அப்படின்ட்டு வரும். ஆனால் இது கூட அப்படி ஞாபகத்துக்கு வரலையே, இப்படி ஒன்று நடந்துச்சு ஆமாம் நடந்துச்சு அப்படின்னு ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்கலாம். ஏனென்றால் இன்னும் சில விஷயங்கள் இப்படியும் இருக்கிறது, நமக்கு எவ்வளவு நினைவுபடுத்தினாலும் நினைவுக்கு வராது. நம்ம எல்கேஜி யூகேஜியில் சேரும் பொழுது, இப்பொழுது 20 வயசு 25 வயசு 35 வயசு ஆகியிருக்கலாம், ஆனால் நம்ம 1ஆம் கிளாஸில் இருக்கும் பொழுது நம்ம யார்கிட்ட படித்தோம், என்ன சொல்லித்தந்தாங்க, அப்போ என்ன கேள்வி நம்மள்கிட்ட கேட்டாங்க, நம்ம என்ன பதில் சொன்னோம், 4 வயசு 5 வயசில் 3 வயசு 4 வயசில் பிள்ளைங்களை இன்றைக்கி பேசி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய தாய் தந்தையர்கள் நம்மளிடத்திலும் கேட்டிருப்பாங்க, நம்மளும் பதில் சொல்லிட்டு தான் வந்திருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த 3 வயசில் 4 வயசில் 5 வயசில் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில் சொன்னாங்க, தாய் தந்தை நினைவூட்டினாலும் கூட நான் இப்படி கேட்டேன் இப்படி சொன்னேன் என்று சொன்னால் கூட நினைவுக்கு வருவது பெரும்பாலும் சாத்தியமில்லை, பதிவு செய்து வைக்கப்பட்டாலே தவிர. அதனால் இப்படி சிறுபிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மளிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளே நினைவுக்கு இல்லை நினைவில் இல்லை என்பதற்காக அது உண்மை இல்லை என்று எப்படி மறுக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஆலமே அருவாகில் அல்லாஹுத்தாலா அவ்வளவு பேரிடத்திலும் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறான், அதை நினைவூட்டி இருக்கிறான் குர்ஆனின் மூலமாக. அதற்கு பிறகு அதை மறுத்துவிட்டு எனக்கு ஞாபகம் இல்லை எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வதிருக்கிறதே, அது நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை உண்மையிலேயே நஷ்டத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதாக அமையும். அல்லாஹுத்தாலா தௌஃபிக் செய்தல்வானாக நம்முடைய கொள்கையிலே உண்மையான சத்தியமான கொள்கையை பின்பற்றி நடப்பதற்கு அல்லாஹு யோஃபிக்.